மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தின் கருவறை பணிகளை இன்று மதுரை மாவட்டம் மதுரை கீழவாசல் மன்றத்தினரும் நாளை தஞ்சாவூர் மாவட்டம் காரைக்கால் பொது மன்றத்தினரும் ஏற்று நடத்த உள்ளனர். சக்தி அன்பர்களுக்கு காலை வணக்கம். நீ செய்யும் பிரார்த்தனை ஆலயம் வாசல் வரை உன்னை கொண்டு செல்லும். நீ செய்யும் தொண்டு ஆலயத்தினுள் உன்னை கொண்டு செல்லும். உன் உள்ள தூய்மை உன்னை கருவறைக்குள்ளே கொண்டு செல்லும். தாயே, எங்களை உன் கருவறைக்குள் வரவைத்தாய். பக்தி, தொண்டு, உள்ள தூய்மை இவை மூன்றும் எங்களை உன்னிடம் சேர்த்தது. உன் அருள்வாக்கு அதற்கு பாலமாக இருக்கிறது. அவற்றுள் ஒன்றை இப்பொழுது கேட்போம். நிதானம் தியானத்திற்கு சமம். இது அன்னையின் அருள்வாக்கு. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் கொண்டாடப்பட்ட 43rd ஆடிப்புற விழாவின் தொடர்ச்சியாக உலகெங்கிலும் உள்ள பல்வேறு சக்தி பீடங்களிலும் மன்றங்களிலும் ஆடிப்பூர விழா நடைபெற உள்ளது. இம்மாதம் 17 ஞாயிறு காலை 11 அமெரிக்கா நாட்டின் மில்வால்கியில் ஆடிப்பூர விழா நடைபெற உள்ளது. அமெரிக்கா விஸ்கான்சின் புரூக்ஃபீல்ட் நார்த் பில்கிரிம் ரோடில் உள்ள கிரைஸ்ட் த கிங் இவாஞ்சலிக்கல் லூத்தரன் சர்ச்சில் கலச விளக்கு வேள்வி பூஜையுடன் ஆடிப்பூர விழா துவங்குகிறது. கஞ்சிவார்த்தல், அன்னதானம் என நடைபெறும் விழா ஏற்பாட்டினை விஸ்கான்சின் மன்றத்தினர் செய்து வருகின்றனர். மருவத்தூர் சித்தர்களின் இருப்பிடம். செழித்த சித்துக்களால் சீர்திருத்தத்தை உருவாக்கியவர்கள் சித்தர்கள். அன்னை ஆதிபராசக்தி சித்துக்கெல்லாம் தலைவி அல்லவா? தன்னுடைய சித்தால் ஆதிபராசக்தி ஆதிசங்கரருக்கே மெய்ப்பொருள் காட்டிய ஒரு வரலாறு உண்டு. அன்னை ஆதிசக்தி கணவனை இழந்த ஒரு பெண் வடிவில் தோன்றி தன் மடியில் கணவனின் சடலத்தை கிடத்தி அவனது ஈமச் சடங்குக்கு உதவுமாறு போவோர் வருவோரிடம் வேண்டிக் கொண்டிருந்தாள். அந்த வழியாக சீடர்களுடன் நீராடச் சென்ற ஆதிசங்கரர் பிணத்தை வழியிலிருந்து அகற்றும்படி அப்பெண்ணிடம் கூறினார். அதற்கு அந்த பெண், நீங்களே அகரும்படி கூறுங்கள் என்றாளாம். அதற்கு சங்கரர், தாயே, கணவனை இழந்ததால் நீங்கள் புத்தி குழம்பியுள்ளீர்கள். பிணம் தானாக அகலுமா? அதற்குதான் சக்தி இல்லையே, எப்படி அசையும் என்று சங்கரர் கூறினாராம். உடனே அந்த பெண், ஓ யோகியே, நீ ஏன் சக்தியற்ற பிரம்மத்தை படைப்பவரை கடவுள் என்று கூறுகிறீர் என கேட்டுவிட்டு அந்த பெண்ணும் சடலமும் சங்கரரின் கண்முன்னே காற்றோடு மறைந்து போனார்களாம். இந்த ஆதிசித்து ஆதிசங்கரரையே ஆட்டிப்படைத்த சித்து, ஆதிபராசக்தியின் சித்து. வலம்பா தாயே, வலம்பா. சித்துக்கு தலைவியே, சித்தர்களின் தலைவியே, வலம்பா. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடி அமாவாசை வேள்வி தொடங்கியது. டைமண்ட் வடிவில் அமைக்கப்பட்டிருந்த பிரதான யாககுண்டத்தில்
அருள் திரு அம்மா அவர்கள் ஒளியேற்றி வேள்விக்கு உயிரேற்றி வைத்தார்கள். ஏனைய 216 யாக குண்டங்களில் ஒளியேற்ற அவைகள் வெளிச்சமிட்டன. ஆடிமாதம் என்பது நமது ஆன்மீகத்தில் விழாக்களுக்கு வாசல் திறப்பது போல. ஆவணியில் விநாயக சதுர்த்தி, புரட்டாசியில் நவராத்திரி, ஐப்பசியில் தீபாவளி, கார்த்திகையில் தீபம், மார்கழியில் பாவை நோன்பு, தையில் பொங்கல். இப்படி விழாக்களுக்கு வரவு தொடங்கும் மாதம் ஆடி மாதம் என்று சொல்லலாம். அமாவாசை என்றதுமே பக்திக்கும் வணக்கத்திற்கும் உரிய விழாவாக கருதப்படுகிறது. குறிப்பாக ஆடி அமாவாசை, தை அமாவாசை இவை என்றால் பயபக்திக்கு உரிய விழாவாக கருதப்படுகிறது. சூரிய பாதையை அயனங்கள் என்பர். ஆடி முதல் மார்கழி வரை தட்சிணாயணம் என்றும், தை முதல் ஆணி வரை உத்தராயணம் என்றும் கூறுவர். இந்த இரு அயனங்களும் ஆடியில் ஒன்றாக தையில் ஒன்றாக திகழ்வதால் ஆடி அமாவாசையையும் தை அமாவாசையையும் சிறப்பு குறைவைகளாக கருதப்படுகின்றன. அமாவாசை என்பது பிதர்களுக்கு செய்யும் வழிபாட்டு விழாவாகும். என்பது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள தூரத்தை குறிப்பிடும் ஒரு சொல். அமா என்றால் ஓர் இடத்தில் பொருந்தியது என்று பொருள். ஓர் ராசியில் சூரியன் சந்திரன் இரண்டும் சேர்ந்து உறவாகும் வாசியான நாள் அமாவாசை எனப்படும். இந்த அமாவாசைதான் அமாவாசை ஆயிற்று. இந்நாளில் பிதர்களுக்கு செய்யும் சிரார்த்தம் சிறப்புக்குரிய சிரார்த்தம். சிரார்த்தம் என்பது சிரத்தையுடன் செய்வது என்பார்கள். இதனால் பித்ருக்கள் திருப்தி அடைகின்றனர். அவர்கள் திருப்தி அடைந்தால் நல்ல ஆரோக்கியம், நல்ல சந்ததி, செல்வம், நிம்மதி இவைகளை பெற்று நாம் வாழலாம். இந்த சிராத்தங்கள் ஒரு ஆண்டிற்கு 96 என்பார்கள். தர்ஷ சிராத்தம் 12, மாச சங்கிரமண சிராத்தம் 12, அஷ்டஹா சிராத்தங்கள் 12, வைத்ருதி சிராத்தங்கள் 13, வியதீபாத சிராத்தங்கள் 13, மன்வாதி சிராத்தங்கள் 14, யுகாதி சிராத்தங்கள் 4, மகாலய சிராத்தங்கள் 16, ஆக 96 சிராத்தங்கள். இவைகளில் தர்ஷ சிராத்தம் என்பது அமாவாசைகளில் செய்யப்படும் சிராத்தம் ஆகும். தாயே, இந்த நாளில் வேள்வியை நடத்தி பித்ருக்களை மகிழ்வித்து
எங்களை வாழ வைப்பதற்கு வேள்வியின் வெளிச்சத்தினை காட்டினாய் அம்மா. உன் கருணையே கருணை என வேள்வி தொடர்ந்தது. தாயே, வேள்வி நடத்தி உலக வெளிச்சம் பெற அருளாசி புரிகின்றாய். வேள்வி என்பது ஆன்மீக கண்ணோட்டத்தோடும் சரியானதே, அறிவியல் கண்ணோட்டத்தோடும் சரியானதே. நச்சுக்களை நீக்கும் தன்மை வேள்வியில் இடப்படும் மருந்து குச்சிக்களுக்குண்டு. ஆம், அவை வேள்வியில் கலந்து எரிந்து புகையும் பொழுது நச்சுக்கிருமிகள் அழிகின்றன. சில பல நோய்களை குணப்படுத்தும் மருந்தாகவே அமைகின்றன. இத்தோடு மழை பெய்வதற்கு ஏதுவாகவும் இது அமைகின்றது. மழை என்பது மனித வளத்திற்கு உயிரோட்டமான ஒன்று. மாமழை போற்றுவோம் என்றார் இளங்கோ. அமுதூறு மாமழை நீரதனாலே என்கிறார் திருமூலர். விசும்பின் துளி இல்லை என்றால் பசும்புல் காண்பது அரிது என்றார் திருவள்ளுவர். இந்த அமுத மழைக்கு அச்சாரமாக திகழ்வது உன் வேள்விதானே தாயே. வம்பும் வல்லடியும் வன்முறையும் தலை தூக்கி இந்த பூமி யுத்த பூமியாக மாறாமல் சக்தி பூமியாக, ஓம் சக்தி பூமியாக, உன் சக்தி பூமியாக திகழ்வதற்கு அருள் பாலிப்பது உன் வேள்விதானே தாயே. தாயே, பசி போக்கி, பிடி போக்கி, பாவங்கள் அத்தனையும் போக்கி, மாந்தர் புசிக்கும் பொருள் தேக்கி, புது வசந்தம் முளைக்க வைப்பது உன் வேள்விதானே தாயே. இயற்கை வளம் சூழ எல்லோருக்கும் நலம் கொடுத்தாயே என்று வேள்வி தொடர்ந்தது. ஆடி என்றதுமே 18 என்ற எண் நினைவிற்கு வரும். காவேரி தாய் பெருக்கெடுத்தது ஆடி 18 தான் என்கிறார்கள். காந்தமன் என்ற சோழ அரசன் அகத்தியரை வணங்கி தனது நாட்டில் வற்றாத ஆறு ஓடி நீர்வளம் சிறக்க வேண்டினான். அகத்தியர் தமது கமண்டலத்தை கவிழ்த்து அதிலிருந்த நீரை விரித்து செல்க என கூற அதுவே காவிரி ஆயிற்று என்பர். இந்த செய்தியினை காந்தமன் வேண்ட அமர முனிவன் அகத்தியன் தனது கரகம் கவிழ்த்த காவிரி பாவை பொங்க நீர் பரப்ப என்று சொல்லுகிறது மணிமேகலை. இது மட்டுமல்லாமல் முருகப்பெருமானின் வேல் திருவிழாவும் ஆடி 18 தான். 18 என்பது நமது பண்பாட்டில் பயன்பாட்டிற்குரிய எண்ணாகவே திகழ்கிறது. புராணங்கள் 18, உபபுராணங்கள் 18, கணங்கள் 18, ஸ்ருதிகள் 18, கீழ்கணக்கு நூல்கள் 18, மேல் கணக்கு சங்க நூல்கள் 18, சித்தர்கள் 18. இப்படி சிறப்புக்குரிய இந்த எண் ஆடி பெருக்கிற்கும் 18 ஆகவே உருவாகி உள்ளது. ஆடி என்பது பெண் தெய்வங்கள் வழிபாட்டிற்கு சிறப்பான மாதம். இந்த நாளில் நீ அருள்பாலித்த வேள்வியும் சிறப்பிற்குரியதே. Thank you.
அம்மா, உன் மகிழ்ச்சிக்கு ஆடி மாதம் உரியது. எங்கள் மகிழ்ச்சிக்கு எல்லா வளமும் வழங்கு. பூரம் கண்ட புண்ணியவதியே, உன்னை தரிசிக்க பூரத்திற்கு வருகிறோம் அம்மா. ஓம் சக்தி தாயே, சரணம் அம்மா.